நல்லதை தாங்க பேசுவோம், ஆனால் அந்த நல்லதை பேசுறது கூட கத்தி எடுத்து குத்துற மாதிரி பேசுவதனால பிரயோஜனம் இல்லை. அப்படி பேச வேண்டாம் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. இந்த வார்த்தையை கவனிங்களேன், பட்டய குத்துக்கள் போல் பேசுகிறவர்கள் உண்டு, அது அல்ல நம்முடைய அடையாளம். ஆனால் அதே வசனம் சொல்லுகிறது, ஞானம் உள்ளவர்களுடைய நாவு இருக்கு பார்த்தீங்களா, அது ஔஷதமா. ஞானமாய் இருக்கிறவர்கள், கர்த்தருடைய வசனத்தினாலே ஞானத்தை பெற்றுக்கொண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிற நபர்கள் கத்தியால் குத்துற மாதிரி யாரையும் பேச மாட்டாங்க. அவங்க பேசின வார்த்தைகள் மற்றவங்களுக்கு பயத்தையும் திகிலையும் ஒரு பதற்றத்தை உண்டாக்காது, மாறாக மருந்து போடுவதை போல இருக்குமா. அதை தான் சொல்கிறார், ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். இப்படி ஒரு புண்ணுக்கு மருந்து போட்டால் அது ஆறுமோ, அதை போல் சிலர் பேசுகிற வார்த்தைகள் நம்முடைய காயப்பட்ட இருதயத்துக்கு அது மருந்தை போல இருக்கும். அதைத்தான் தேவன் நம்மிடத்துல விரும்புகிறார். அப்போ சரியானதை கூட முரட்டுத்தனமாகவும் சொல்ல முடியும், சரியான வார்த்தைகளை கூட நாம் சாந்தமாக மிருதுவாக ஒரு மருந்தை போடுவதை போலவும் சொல்ல முடியும். தேவ பிள்ளைகளின் அடையாளம் ஞானமுள்ளவர்களாக இருந்து அவர்கள் வார்த்தைகள் மருந்தாக ஔஷதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.